அங்கே வேலைக்கு பார்த்துட்டு ஏனே லாரில மாடுகளை எங்க ஏத்திட்டு போறீங்க? எல்லாம் கேரளா போகுது. அப்படியா? கேரளாக்கா ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, இந்த உள்ள நிக்கிற லட்சுமி ரொம்ப சாது, அதுக்கு எழுப்பு நடக்கணும் உசுறு. இந்த முன்னாடி நிக்கிற ஆண்டாளு கொஞ்சம் முரடுத்தனா, ஆனா தீனை அதிகமா போடணும். அந்த லாரில இருக்கு பாருங்க. இதெல்லாம் இவங்கிட்ட ஏன் சொல்லிட்டு நீ? என்னன்னு இவங்க பண்ணிக்கு தானே போகுது. பண்ணைக்கா? இதெல்லாம் கேரளாக்கா அடிமாட்டுக்கு போகுதுப்பா. என்னது அடிமாட்டுக்கா? டேய், அது சரியா எழுந்து புடிச்சு கட்டுங்களா, கீழே உழுந்துட போகுது. ஏங்க நீங்களும் இந்த ஊருக்கார தானே? கோயில் மாடுகள் இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறீங்களே, இது நியாயமா? இதுல என்ன அநியாயம் கண்ட? மாடுகளுக்கு மார்க்கெட் இருக்கு, நாங்க விக்கிறோம். எங்க இந்த ஊரே சாமியா கும்பிடுற இந்த மாடுகளை கேவல காசுக்காக குலகலத்துக்கு அனுப்புறீங்களே, இந்த பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போகாதுங்க. ஏழா எடுக்கிறதுக்கு முன்னால வேணா அது கோயில் சொத்து, ஏழா எடுத்ததுக்கு அப்புறம் அது என் சொத்து. அது என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்க உனக்கு உரிமை கிடையாது. இல்ல நான் விட மாட்டேன், நான் வளர்த்த மாடுகளை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன். இந்த லாரி போக விட மாட்டேன். தூக்கிடுங்களா, பண்ணிடுங்களா. Ah!
நீ விடு, இவனை உயிரோட விடு.